ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல சுவையான கிராப் தொக்கு தான். எங்கள் மம்மி தான் பண்ணாங்க. ஸோ மம்மியோட ரெசிபி தான் அகெயின். நண்டு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நண்டு வந்து ஒரு அரை கிலோ இருக்கும். அதுக்கு ஒரு 6 வெங்காயம், பெரிய வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம். 6 தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சாப்பரில் பண்ணதுனால இந்த மாதிரி கிரைண்ட் பண்ண மாதிரி இருக்குது, பட் சாப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு. ஸோ இஞ்சி வந்து ஒரு 2 இன்ச் அளவு, பூண்டு வந்து ஒரு 1/2 கைப்பிடி அளவு இந்த மாதிரி இடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போது இந்த நண்டு தொக்குக்கு வந்து தேவையே எண்ணெய் தான். கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த கடாய் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி வந்து ஒரு 25 வருஷம் கிட்ட, 30 வருஷம் கிட்ட வந்து ஓல்டாக இருக்கக்கூடிய கடாய் இது. ஸோ அது சொல்ல சொன்னாங்க எங்கள் மம்மி, அதனால நான் சொல்கிறேன். ஏன்னா என்னடா இது கடாய் இப்படி இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்களா? அதனால் ஸோ எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டுட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு காமிச்சிட்றாங்க, ஏன்னா அது வந்து சரியாக தெரியலை அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு வதக்குறாங்க. ஸோ நல்லா வதங்கணும். எங்கள் மம்மி எல்லாமே ஃபட்டாஃபட்டாக சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதோடய டிப்ஸ் இதுதான். ஒரு சைடில் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடில் எண்ணெய் ஊற்றி தக்காளி வந்து வதக்கிட்டு இருக்காங்க. இந்த கடாய் பார்த்திங்கன்னா எங்கள் மம்மி கல்யாணம் ஆன புதுசில் வாங்கின கடாய். ஸோ ஆல்மோஸ்ட் 37 வருஷம் வந்து ஓல்டு இந்த கடாய். ஸோ இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து வெங்காயத்தில் போட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா வேணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுட்டு மம்மி வந்து நல்லா வதக்குறாங்க. ஸோ நல்லா வந்து வதங்கி வரணும். இதில் தான் நம்ம இப்போ மசாலா போட போகிறோம். ஸோ சாதாரணமான குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது வந்து 2 ஸ்பூனு ஃபுல்லாக, 2 ஸ்பூன் ஃபுல் டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக, 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி, அதுதான் அந்த ரெட்டாக இருந்தது. இந்த ரெண்டுமே போட்டு நல்லா கிளறிட்ட பிறகு அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஆயில் வந்து பிரிஞ்சு வர மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் வந்து பிரிஞ்சு வந்துச்சு. அதுக்குள்ளே தக்காளி நம்மளுக்கு வதங்கிருச்சு. ஸோ அதை தூக்கி இதில் போட்டாங்க. இப்போ தான் வந்து குக்கிங் வந்து இவ்வளோ ஈஸியாக எப்படி பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுது எனக்கு. ஒரு ஸ்டெவில் இது பண்ணாங்கன்னா ஒரு ஸ்டெவில் அது பண்ணுறாங்க, அதுக்குள்ளே தொக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இது மாதிரி தான் ஸ்பீடாக பண்ணுறாங்க, அதனால தான் எனக்கு ஸ்லோவாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொக்கு நல்லா சுருண்டு வரணும். அந்த எண்ணெய் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, மூடி கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு எடுத்தாங்க, எண்ணெய் அப்படியே வெளியில் அப்படியே வந்துடுச்சு. நல்லா ஊறி வரணும் தொக்கு வந்து, நல்லா அந்த பதம் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஊறி வந்துட்ட பிறகு நம்ம வந்து மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதாவது மெயினாக வந்து இதில் வந்து நண்டு சேர்த்துட்ட பிறகு நம்ம போடக்கூடிய மசாலாஸ் வந்து ரொம்ப மெயினு. இதில் ரொம்ப மசாலாலாம் மம்மி யூஸ் பண்ண மாட்டாங்க. மோஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அவங்க பண்ணக்கூடிய குழம்பு எல்லாத்துலேயும் நிறைய மசாலா போட்டு, கரம் மசாலா, சோம்பு தூள், சீரகத்தூள், அது இதுன்னு எவ்வளோ மசாலா இருக்கோ அவ்வளோ மசாலாவும் நம்ம வந்து குக்கிங்கில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எங்கள் மம்மி வந்து இந்த மாதிரி எந்த மசாலாவும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் தான், ஆனால் செம்ம டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நண்டு போட்டு ஒரு கலர் கலரிட்டு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு சும்மா தண்ணியை வந்து ஒரு 3 வாட்டி தெளித்து விட்டாங்க. ஏன்னா நண்டுலேருந்தே தண்ணி வந்து வரும். ஸோ அதனால் ரொம்ப தண்ணியாகிடுச்சின்னா தொக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணியில் மிதக்கும். ஸோ அதனால் அது வேண்டாம். ஒரு 3 கைப்பிடி அளவு தண்ணி தெளிச்சுட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சு நம்ம எடுக்கும்போதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெயும் வெளியில் வந்துடும், அந்த நண்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் வந்து ஓரளவுக்கு வெளியில் வந்துடும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி வறுவல் மாதிரி தொக்கு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதா, நல்லா வந்து சுருண்டு வந்துடும். நண்டு வந்து போட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வைக்கணும். அது அப்போ தான் இந்த மாதிரி ஒயிட்டிஷாக வந்துடும் அது. அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் திருப்பியும் மூடி வச்சோன்னா இந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும். ஸோ அது வேகுது வெந்துச்சு அப்படின்றது தெரியறதுக்கு அந்த கலர் சேஞ்சு தான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ரெட்டிஷ் ஆகிடும் எல்லாம், அந்த கிராபோட கால் எல்லாமே வந்துட்டு நல்லா ரெட்டிஷ் ஆகி நல்லா வெந்துடும். இப்போ தான் லாஸ்ட்டாக அந்த டேஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா.
ஸோ சிக்கன் மசாலா பவுடர்லாம் நான் நண்டில் இது வரைக்கும் சேர்த்ததே கிடையாது. நான் என்ன நினைப்பேன்னா சிக்கன் மசாலானா சிக்கனுக்கு தான் போடணும், மட்டன் மசாலானா மட்டனுக்கு தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எங்கள் மம்மி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரெசிபியெல்லாம் ஏன் இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுன்னு இப்போ தான் எனக்கு தெரியுது. ஸோ சிக்கன் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு லாஸ்ட்டாக தான் வெந்த பிறகு தான் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட நண்டு வந்து தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். அப்படியே இந்த சுட சுட நண்டு வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு நல்ல சுட சுட சாப்பாடு அப்படி போட்டு பிசைஞ்சு அப்படி சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும், செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சும்மாலாம் சொல்லலை, நீங்கள் அது பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. இன்னொரு ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். பை பாய்.